8.2 ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பின்வரும் சார்புகளுக்கு வகையீடு டிஒய் காண்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் டிஒய் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு 1-2x³ டிவைடட் பை 3-4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யூபிவி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். யூபிவி என்ன சொல்லுது, டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது வி ஸ்கொயர், இந்த வி அப்படியே வச்சுக்கணும், யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ், இந்த ஃபார்மில் அப்படி அப்ளை பண்ண போகிறோம். சரியா, இது வேணாம். ஸோ அப்போ யூ இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க 1-2x³ இருக்குது. அதேமாதிரி வி இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3-4x இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மேலே இருக்கிறதுக்கு பேர் யூ, கீழே இருக்கிறதுக்கு பேர் வி. சரியா, ஃபார்முலா படி இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் வரும். ஃபார்முலா படி விஐ ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணுமா? ஸோ கீழே இருக்க 3-4x ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் 3-4x அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூ அப்படிங்கிறது என்னது, 1-2x³. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த பவரில் இருக்க 3 முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைக்கணும். ஸோ பவரில் இருக்க 3 முன்னாடி கொண்டு வந்துட்டோம், பவரில் ஒன்று குறைச்சா 1-2x ஸ்கொயர். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த 1-2x³ எக்ஸ்டர்மாக ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1-2x எக்ஸ்டர்ம் எங்கே இருக்குது, -2x இருக்குது. இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -2 வரும். ஸோ அந்த -2 இங்கே போட்டுக்கோங்க. சரியா, ஸோ ஃபார்மில் அப்படி இங்கே இருக்க மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன வச்சுக்கணும், யூ அப்படியே வச்சுக்கணும். யூங்கிறது என்னது, 1-2x³, இது அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு வி டேஷ், வி டேஷ் அப்படிங்கிறது விங்கிறது 3-4x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -4. சரியா, இப்போ நம்மள்ட்ட மேலே ரெண்டு டேர்ம் இருக்குது இல்லையா, இங்கேயும் 1-2x² இருக்குது, இங்கேயும் 1-2x² இருக்கா. ஸோ 1-2x² காமனாக வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், இங்கே 1-2x மட்டும் ஸ்கொயர் டேர்ம் அப்படியே வெளியே போயிடுச்சா, இங்கே ஒரு -2 இருக்கா, இந்த -2 -3 மல்டிபிள் பண்ணால் -6. ஸோ அந்த -6 இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் 3-4x இங்கே இருக்குது. சரியா, அதுக்கப்புறமா இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் மல்டிபிள் ஆனால் -8 -+4. 1-2x² வெளியே போயிடுச்சு, இங்கே க்யூப் இருக்குது, அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1-2x மட்டும் இருக்கும். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா அந்த 1-2x² அப்படியே இருக்கட்டும், -6 × 3 -18, -8 - +6 × 4 24x. அதேமாதிரி இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4 × 1 = 4, 4 × -2 = 2x வரும், +−4 × 2 = 8x. கீழே 3 - 4x² அப்படியே எழுதிக்கோங்க. சரியா, இப்போ மேலே எது எதை சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24x - 8x போச்சுன்னா 16x. அதேமாதிரி -18 + 4 சேர்த்தோம்னா -14. சரியா, இப்போ 16x - 14 ரெண்டு காமனாக இருக்குது, 2 அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது, அந்த ரெண்டை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 8x - 7 இருக்கும். ஸோ 2 × ஆல்ரெடி இருக்க 1-2x² இப்போ 8x - 7 டிவைடட் பை 3 - 4x². சரியா, அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த வரைக்கும் என்ன வச்சுருந்துருந்தோம், டிஒய் பை டிஎக்ஸ்னு வச்சுட்ருந்தோமா, இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்னாகும், மல்டிபிள் ஆகிடும். ஸோ இந்த டிஎக்ஸ் டேர்மோட சேர்த்து சொன்னால் தான் அதுக்கு பேர் என்ன, டிஃபரன்ஷியல்ஸ். ஸோ இதில் செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + sin 2x⁄2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே பவரில் இருக்க 2/3 இருக்குல்லையே அது முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைக்கணும். பவரில் இருக்க 2/3 முன்னாடி வந்துச்சுன்னா 3 + sin 2x⁄2/3 பவரில் ஒன்று குறைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதாவது 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 cos 2x வரும். சரியா, ஸோ இங்கே ஒரு 2 கிடைக்குது இல்லையா, இந்த 2வையும் இந்த 2வையும் மல்டிபிள் பண்ணால் 4 by 3, 3 + sin 2x. இங்கே 2/3 - 1 இருக்குல்ல, 2/3 - 1 இந்த டேர்ம் கெல்சியம் எடுங்க, என்ன வரும், இது இதோட மல்டிபிள் ஆனால் 2 - 3/3 வரும். அப்போ என்ன கிடைக்கும், 2 - 3 போனால் -1 கிடைக்கும். ஸோ -1/3 இங்கே என்ன பண்ணுறோம், -1/3 போட்டுக்கிறோம், இங்கிட்டு cos 2x போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம், 1/x எழுதலாம்ல, அந்த மாதிரி பவரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் கொண்டு போய் அதை எழுதிக்கலாம். ஸோ இந்த என்டையர் டேர்ம் பாருங்களேன், 3 + sin 2x⁄-1/3 பவரில் மைனஸ் இருக்கா, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே கீழே கொண்டு போயிடுறோம். கீழே கொண்டு போய்ட்டு ஆல்ரெடி இங்கே இருக்க 3 இருக்கும், இப்போ கீழே போனால் 3 + sin 2x⁄1/3 இருக்கும். சரியா, மேலே என்னென்ன இருக்கும், இந்த 4 ஆல்ரெடி இருக்க 4 இந்த cos 2x அப்படியே இருக்கும்.
அதே நேரத்தில் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டுருக்குல்ல, இந்த டிஎக்ஸ் என்னவாக இருக்குது, டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். இந்த ஆன்சர். அடுத்த தேர்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, எக்ஸ் எக்ஸ் ரெண்டு டம் என்னவாக இருக்குது, மல்டிப்புளாக இருக்குது, ஒரே நேரத்தில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ யூவி ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, யூவை வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் விஏ வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்கிறது, சரியா? ஸோ இந்த என்டையர் டம்க்கு என்ன பேர் வைக்கிறோம், யூன்னு பேர் வைக்கிறோம். இந்த என்டையர் டம்க்கும் வி அப்படின்னு பேர் வைக்கிறோம், சரியா? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ். ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கணும், யூவை அப்படியே வச்சுக்கணும். யூங்கிறது என்ன சொன்னாங்க, இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். விங்கிறது என்னது, இங்கே காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, அதாவது காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டேஷ், அதாவது இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும், வி அப்படியே வச்சுக்கணும். விங்கிறது என்னது, காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதாவது இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா? இப்போ பாருங்களேன், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மேலே டேஷ் போர்டு கட்டியிருக்கேன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ன்ட்டு. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் வரும். ஸோ காஸ் ஆஃப் சம்திங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆஃப் சம்திங். இந்த சம்திங்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டூ எக்ஸ் வரும், ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ஸோ அதனால் நம்ம அதை போடல, சரியா? ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் எம்எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம் இ பவர் எம்எக்ஸை, அந்த கான்செப்ட் படி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பவரில் இருக்கு இல்லையா, இ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு, அதை மட்டும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ், அஞ்சு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் அஞ்சு. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா என்டையராக ரெண்டே ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. இந்த இது வரைக்கும் ஒரு டேர்ம், இது வரைக்கும் ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம் இருக்கா? இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழும் காமனாக இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? அதை வெளியெடுத்துடலாமா? வெளியெடுத்துனா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், மைனஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே இருக்கும். அதுமாதிரி இங்கே என்ன இருக்கும், ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்கும், சரியா? இப்போ இதை ஆர்டரை மாற்ற எழுதிக்கோங்க. ப்ளஸில் இருக்கட்டமாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, மைனஸில் இருக்கட்டமாக ரெண்டாவது எழுதிக்கோங்க. அதாவது இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஆல்ரெடி வெளியே இருக்குது, இங்கே இருக்கிறதுல ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டாக எழுதிக்கோங்க, இங்கே மைனஸில் இருக்கட்டமாக ரெண்டாவது எழுதிக்கோங்க, சரியா? அதே நேரத்தில் இங்கே டிஎக்ஸ் என்னவாக இருக்குது, டிவைடில் இருக்கா, ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ டிஒய் இஸ் ஈக்குவல் டு இது போட்டுட்டு டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது ஆன்சர். ஓகே, தினேஷ் சென்டம் மேஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.